ശ്രീമാധവാംസദാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതിവര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ഭാരദ്വാജം ഷഠാരിം ശുഭഗുണാൻ പണ്ഡിതേന്ദ്രം ഭജേഹം സൂനും നാരായണസ്യ സംസ്കാരമാഭ്യ ഗ്രന്ഥാൻ വീരരദ്വീഷഠാരേ നസ്തഭാരം നൃസിംഹേ ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥക്വേമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗൃഹ്ണാതു മാമഹം പ്രസാദയതി യത്സൂക്തിഃ സ്വാധീനപദികാം ശ്രുതിം അസ്മദ്ഗുരുഭ്യോ നമഃ. രുചോ യജൂഘുംഷി സാമാനി തതൈവ ആധർവണാനി ച സർവം അഷ്ടാക്ഷരാന്തസ്ഥം യശ്ചാദ്യതി പിവാങ്മയം. നാരദീയ കൽപ്പത്തിലെ ഇത് ഒരു പ്രമാണ ശ്ലോകം. നാല് വേദങ്ങളും ഋഗ് യജു സാമ അഥർവണം കരതാണ് നാല് വേദങ്ങളും തിരുവട്ടെഴുത്ത് என்றும் മൂലമന്ത്രം என்றும் சொல்லப்படுகிறதான அஷ்டாட்சரத்திலே அந்தர்கதம் அதிலே அடக்கம். இப்போ மந்திரங்கள் மந்திரங்கள்னு சொல்கிறோமே, அந்த மந்திரங்கள் ரெண்டு வகையாக இருக்கும். வியாபக மந்திரங்கள்னும் அவ்யாபக மந்திரங்கள்னும். வியாபக மந்திரம்னா என்னன்னா, பகவானான ஸ்ரீமன் நாராயணன் அந்தர்பகிச்ச தற்சர்வம் வியாபிய நாராயணஸ்திதான்னு எல்லா பொருள்களிலேயும் உள்ளும் புறமும் நீக்கமர வியாபித்திருப்பவன் அப்படின்றத காட்டும். இப்படி எம்பெருமானுக்கு வியாபகத்துவம் உண்டு, அவன் எல்லா இடத்திலேயும் வியாபித்திருக்கிறான் அப்படிங்கிறத காண்பிக்கிற மந்திரங்கள் வியாபக மந்திரங்கள்னு. இப்போ அவ்யாபக மந்திரம்னு இன்னொரு வகை, அது எம்பெருமானுக்கு எல்லா இடத்திலும் இருக்கிறதான வியாப்தியை காட்டாது. கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, மதுசூதன இத்தியாதி திருநாமங்கள் சேர்ந்ததான மந்திரம் இருக்க, அந்த மந்திரங்களானது எம்பெருமானுடைய வியாபகத்தை சொல்லாது. அதனாலே அதெல்லாம் அவ்யாபக மந்திரம்னு பேர். இப்போ ஒரு மந்திரம் மந்திரம்னா என்னென்னா, ஒரு எம்பெருமானுடைய நாமதேயத்தை சதுர்த்தியாதி விபக்தி சேர்த்து, சதுர்த்தி விபக்தியை சேர்த்து, நான்காம் வேற்றுமை உருப சேர்த்து, இப்போது கிருஷ்ணஹாங்கிறது நாமதேயம், அது மேலே ஆயங்கிற உருப சேர்த்தம்னா கிருஷ்ணாய, முன்னால் பிரணவம், பின்னால் நமசு. ஓம் கிருஷ்ணாய நமஹா, ஓம் கோபாலாய நமஹா, ஓம் மதுசூதனாய நமஹா அப்படிங்கிறதெல்லாம் மந்திரங்களாயிடும். இப்போ இதெல்லாம் அவ்யாபக மந்திரம்னு சொல்லுவாள். புருஷ சூக்தம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்னு அந்த வியாபக மந்திரங்கள் மொத்தம் மூணு. அந்த மூணையும் அதனுடைய தரவரிசையிலேயே பட்டியலிட்டு காமிச்சுது. நாராயணாய வித்மஹே, அப்போது முதல் நாமம் நாராயணன்கிறது, ரெண்டாவது வாசுதேவாய, அதுக்கப்புறம் தீமஹி, தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத், மூன்றாவது திருநாமம் விஷ்ணுங்கிறது. இப்போது நாராயணன், வாசுதேவன், விஷ்ணு
இந்த மூன்று எம்பெருமானுடைய திருநாமதேயங்கள் இருக்கே, அதுதான் வியாபகத்துவத்தை சொல்கிறது. அதனால் இப்போ சாதாரண மந்திரங்களுக்கும் வியாபக மந்திரங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் வரும்னா, இந்த நமஹாங்கிற பதமானது நடுப்புற வந்துடும், அதுக்கப்புறம் அந்த எம்பெருமானுடைய திருநாமதேயத்தோடு சேர்ந்ததான சதுர்த்தி விபக்தி அந்த ஆயங்கிற பதம் சேர்ந்து இப்போது திருவஷ்டாட்சரமே நம்ம என்ன சொல்கிறோம், பிரணவம் முதல்ல, அப்புறம் நமசு, அப்புறம் நாராயணாய. பிரணவத்தை சொல்லி நமோ நாராயணாய அப்படின்னு சொல்கிறோமா, அதே மாதிரி தான் வாசுதேவ மந்திரமும். வாசுதேவ துவாசாட்சரின்பா, அதாவது 12 எழுத்துக்கள் கொண்டது. முதல்ல பிரணவம், அப்புறம் நமசு, அதுக்கப்புறம் பகவதே வாசுதேவாய அப்படிங்கிறது. அதே மாதிரி விஷ்ணுவுக்கும், விஷ்ணுவுக்கு என்ன இதுன்னா, இப்போது சதுர்த்தி விபக்தி விஷ்ணுவோட சேர்ந்ததுன்னா விஷ்ணவேன்னு ஆகும். அப்போது பிரணவத்தை சொல்லி நமோ விஷ்ணவே, இது விஷ்ணு ஷடாட்சரம்னு சொல்லுவாள். 6 எழுத்து உள்ளது. இப்படி அஷ்டாட்சரம், துவாசாட்சரம், ஷடாட்சரம், இந்த மூணும் நாராயணனையும் வாசுதேவனையும் விஷ்ணுவையும் சொல்ல வந்ததான வியாபக மந்திரங்கள். இப்போது இந்த புருஷோக்தத்தில் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்னு வந்தது. இதில் எந்த திருநாமத்தை முதல்ல வச்சுக்கணும், எது சிரேஷ்டமானது அப்படின்னா, இப்போ மூணு பேர் வந்தான்னு சொன்னால் முதல்ல யார் பேரை சொல்கிறாளோ அவா பிராதான்யம்னு அர்த்தம். அது சம்ஸ்கிருத வியாக்கரணத்தில் அல்பாஸ்திரம் பூர்வம்னு அபியர்ஷிதம் பூர்வம்னு ஒரு விதி உண்டு. அதனால் முதல்ல எது சொல்லப்பட்டதோ அது உத்கிருஷ்டம், அதுக்கு அடுத்து வர்றது ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது வர்றது மூணாவதுன்னு இப்படி அதனுடைய தர வரிசையானது போகும். ஓங்கார பிரபவாவேதாகா சொல்லிச்சு. அப்போது இந்த ஓம்கிரதான பிரணவத்தில் சர்வ வேதங்களும் அடங்கியிருக்குங்கிறது எல்லா ஸ்ருதி ஸ்மிருத்தியாதிகளும் பறக்க வெளியிடுறது. அதனால தான் இரகசிய திரயம்னு சொல்கிறோமே, அதாவது திருவஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம்னு, அதில் முதல் மந்திரம் இந்த திருவஷ்டாட்சரம் தான். அந்த திருவஷ்டாட்சரத்துக்கு மூல மந்திரம்னு பேர். ஏன்னா மீதி ரெண்டும் பிரணவத்தை கொண்டு ஆரம்பிக்காது. அது சரணாகதி மந்திரமான துவயமந்திரமாக இருக்கட்டும், இல்லை அந்த சரமஸ்லோகம் பகவான் கீதையில் 18 அத்தியாயத்தில் வெளியிட்டானே, அதுவும் பிரணவத்தோடு ஆரம்பிக்காது. ஆனால் இந்த மூல மந்திரம்னு சொல்கிற மூலம்னாலே பிரணவம்னு அர்த்தம். அப்போது இந்த மூலமாகிய ஒற்றை எழுத்து அது பிரணவம். அந்த பிரணவமானது எப்படி தோன்றியது என்பதை இந்த தைத்திரிய உபனிஷத்தினுடைய சீக்ஷாவல்லி பாகத்தில் 5வது அனுபாகம் நமக்கு ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறது. போன இதில் பார்த்தோம், யதா பப்ரவதாயந்தி யதா மாசா அஹர்ஜரம். ஜலமானது மேட்டிலேருந்து எப்போதும் பள்ளத்தை நோக்கியே ஓடும். அதே மாதிரி பிரணவத்தினுடைய உண்மையான யதாவஸ்திதமான அர்த்தத்தை யாரொத்தன் நன்னா தெரிஞ்சுகின்றானோ அவன் எப்போதும் சாது சமாகத்தையே ஆசைப்படுவான். சாதுக்களோட அடியவர்களோட பாகவதோத்தமர்களோட எப்பொழுதும் நாம் சேர்ந்திருக்கணும் அப்படின்னு நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் அதுக்கு தானே அழங்கால் பட்டா, அடியோர் அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்னுகோலோன்னு ஆழ்வாரும் அதுக்கு தான் ஆசைப்படுறார். குலசேகர் ஆழ்வார் ராஜாவாக இருந்த ஆழ்வார், அவர் ஆசைப்பட்டதும் இந்த பாகவத சமாகத்தை தான். அவர் ஏறு அடர்த்ததும் அப்படின்றதான தன்னுடைய முதல் அந்த பெருமாள் திருமொழியில் முதல் 10 அத்தி அற்புதமாக இந்த
பாகவதாருடைய சமாகமம் எவ்வளவு வஸ்தின்னு சொன்னான். ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் முன் இராமனாய் மாரடர்த்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வண்பொன்னிப் பேர் ஆறுபோல் வரும் கண்ண நீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேரு செய் தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னிக்கு அணிவனேன்னு அந்த பாகவதோத்தமாருடைய திருவடி துகள் இருக்கே அது அப்படியே அவர்கள் எம்பெருமானை நினைத்து நினைத்து நெக்குருகி கண்களிலே பிரவாகமாக வரதான் இந்த கண்ணீர். அந்த கண்ணீர் கீழே விட்டு அதை போறவா வரவா இவாளும் மிதிச்சு மிதிச்சு இப்படி சேராக போயிடுத்து. அப்படி அரங்கன் கோயில் திருமுற்றம் சேருசை தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னிக்கணிவனே. இவரோ மகாராஜா, இவர் ஏதாவது வைரத்தில் கிரீடம் சென்னியில் போட்டுக்க போகிறாரா இல்லை நவரத்தனம் கோமேதகத்தில் மகுடம் சூட்டிக்க போகிறாரான்னா அதுக்கெல்லாம் ஆசைப்படலை அவர். சேருசை தொண்டர் சேவடி செழும் சேரு என் சென்னிக்கணிவனேன்னு. அது எப்படிது, முன்னால் ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலம் கீண்டதும் வராக அவதாரத்தை, முன் இராமனாய் மாறு அடர்த்ததும் அப்போது ராமன். ஒரு பாகவதோத்தமர் வராகனுடைய கீர்த்தியை அவனுடைய மகிமைகளை அவன் அந்த வராக அவதாரத்தினுடைய மேன்மையை பராசர பட்டர் எப்படி சாதிச்சாரோ அதே ரீதியில் சாதித்து கண்ணீரும் கம்பளையுமா அந்த எம்பெருமானுடைய தயதான் என்னேன்னு அழகிறார். அதை கேட்டுருந்தவர் இதே மாதிரி தான் சுவாமி அடியேன் ராமாயணத்தில் தினமும் பாராயணம் பண்ணுறவான், அந்த ராமாயணத்துலேயும் ராமன் பாவம் அந்த சீதியை பிரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்படுறான், சர்வேஸ்வரனாக இருந்தாலும் அகம் மானுஷம் மன்னியேன்னு ஒரு மனுஷனாக தன்னை ஏறிட்டுகிண்டு மனுஷாளுக்கு இருக்கிற துக்கம் மாதிரி அவனும் துக்கப்படுறானே, ஐயோ இது என்ன பகவானே இப்படி வரானேன்னு ஒத்தர்க்கொத்தர் கலந்து பரிமாறி பாகவதோத்தமர்கள் அப்படியே பகவானை நிறைஞ்சி நினச்சி நினச்சி நிற்குறுகிறா. அவள் கண்லேருந்து ஜலம் வர்றது, அந்த ஜலமானது காலடியில் பெருகி அது அந்த கீழே இருக்கிற மண்ணானது சேராயிடுத்து. குலசேகர ஆழ்வார் சொல்கிறார், இப்படி இந்த இரண்டு பாகவதோத்தமர்களும் அந்த எம்பெருமானுடைய மகிமையை சொல்லி பாடி அந்த வன்பொன்சேர் ஆறுபோல் வரும் கண்ண நீர் கொண்டு அந்த பக்கத்தில் காவேரி ஸ்ரீரங்கத்தில் ஓடுறது, அந்த ஸ்ரீரங்கத்தில் ஓடுற காவேரி ஆறு போல் இவ கண்ணீர் ஆறாக பெருகி ஓடுறதான் அதனால சேரானது. அந்த சேரை அடியேனுடைய திருமுடியிலே சென்னியிலே நான் சேர்த்துண்டா அதுதான் அடியேனுக்கு சிரசுக்கு அணிகலன் அழகே தவிர கேவலம் மணிமுடி அல்ல அப்படின்னு ரொம்ப அந்த பாகவதாத்தருடைய அந்த திருப்பாத ரேணு தூள் இருக்கே அதுக்குத்தான் ஆசைப்படுறார். ஸ்ரீமத் பாகவதத்திலேயும் ஜடபரத உபாக்கியானம்னு ஒன்று, அந்த ஜடபரத உபாக்கியானத்தில் அந்த ராஜா ரகுகுணன்னு அவனுக்கு ஜடபரதர் உபதேசம் பண்ணுறார். உபதேசம்லாம் பார்த்துருக்குறோம், இந்த மாதிரி நிறைய உபதேசத்தை அடியேன் பெரியவாள்கிட்ட கேட்டிருக்கேன், ஆனால் இந்த கேட்கும்போது நன்னா இருக்குது, அப்போ மனசு அதில் லயிக்கிற மாதிரி இருக்குது, கேட்டு முடிஞ்சு அடியேன் ராஜ்ய காரியத்தை பார்க்கும்போது இந்த இதே வரமாட்டேன்றது, அப்போது இம்மேலும் மேலும் அடியேன் பாபந்தானே பண்ணிட்டு போயிருக்கேன், இந்த பாபத்தை தீக்கிறதுக்கு என்ன வழின்னு ஜடபரதர்கிட்ட கேட்கலாம். அப்போது அது ஜடபரதர்கிட்ட அந்த ரகுகுணன் கேட்டது அவருக்காக மட்டும் இல்லை நமக்காகவும் கூட. இப்போ நாமும் நம்மளுடைய பாபங்களை எல்லாம் தீர்க்க முடியாது தானே துண்டாடிகின்றிருக்கோம் அந்த சம்சாரங்கிற சாகரத்தில். அதில் அவர் பதில் சொல்கிறார் ஜடபரதர் ரகுகுணனுக்கு, உன் பாபம் தீர என்ன வழின்னு கேட்டார். எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி மகத்பாத ரஜோபிஷேகான், அதாவது பாகவதோத்தமானுடைய திருவடி துகளை உன் சிரசு மேலே அபிஷேகம் பண்ணிக்கோ, அந்த மகத்பாத ரஜோபிஷேகா அந்த
திருவடி துகளை, பாகவதோத்தமாவுடைய திருவடி துகளை உன் சிரசில் போட்டு தீர்த்தா மாடு. அதை அது ஒன்று தான் உன் பாபங்களை தீர்க்க வல்லது. சாஸ்திரத்தில் இந்த பாபத்தை தீர்க்கிறது இந்த பாகவத சம்சர்க்கம் மாதிரியும் பாகவதருடைய திருவடி துகள் மாதிரியும் எதுவுமே இல்லைன்னார். இப்படி பாகவத சமாகத்துக்கு ஆசைப்பட வேணும்னு இந்த யதாகாத பிரதவந்தின்னு அந்த வேதமானது நமக்கு பாகவத சமாகத்துக்கு ஆசைப்படணுங்கிறத சொல்கிறது. நம்மாழ்வாரும் பாகவத சமாகத்துக்கு ஆசைப்பட்டார். ஆனால் அவர் எங்கேயோ திருக்குருகூரில் புளிய மரத்து பொந்தில் உட்காண்டிருந்தார். அங்கே யாரும் பாகவதாள் போல. அதனால் இவருக்கு பாகவத சமாகமும் கிடைக்கவே இல்லை. எம்பெருமான்ட்ட கண்ணீரும் கம்பலையாக அறற்றார். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பாகவதாளுடைய சம்சலேஷம் எனக்கு கிடைக்கலையே, அவளுடைய விசிலேஷத்தினாலே நான் பரிதவிக்கிறேனே அப்படின்றார். அப்போது ஆடி ஆடி அந்த அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காயன்னு வாடி வாழும் இவ்வாணுதலேங்கிறது ரெண்டாம் பத்தில் நாலாம் திருவையில் முதல் பாசுரம். அந்த பாசுரத்தில் இந்த பாகவதோத்தமருடைய சமாகமம் அவளுடைய சேர்க்கை தனக்கு கிடைக்கலையேன்னு ஆழ்வார் அவ்வளவு பரிதவிக்கிறார். இதுக்கு 36,000 படியில் வியாக்கியான கர்த்தா, சரி இப்போ பாகவதாள் இவருக்கு கிடைக்கல, அப்போ யாருண்டு போய் முறையிடணும், ஏ பாகவதோத்தவர்களே எங்கிட்ட வாங்கோ, நான் உங்களெல்லாம் சேவிக்கிறேன், அடியனுக்கு உங்கள் சமாகம் வேணும்னு பாகவதோத்தமாவில் போய் தானே சேவித்து கேட்டுக்கணும். இவர் போய் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்னன்னு வரணும், நாடி நாடி பாகவதோத்தமர்களேன்னு தானே வரணும். அது இல்லாத நாடி நாடி நரசிங்கா என்னன்னு அந்த நிருசிம்மனை போய் கேட்கறதுனாலே என்ன பிரயோஜனம்னு கேட்டார். ஆழ்வார் பண்ணுறது தப்போ அப்படின்னு கேட்குறியோ, அது இல்லை, ஆழ்வார் பண்ணுறது சரிதான். இப்போது நாம் ஒரு காட்டு வழியில் பயணம் போகிறோம். அப்போது பத்தினியோடு போகிறோம். அவள் சர்வாதன பூஷிதே ஏதோ கல்யாணத்துக்காக அப்போ நகை நிறையா நகை நட்டெல்லாம் போட்டு வரா. ஒரு திருடம் வந்து புடுங்குன்னு கத்தியை காட்டி கொள்ளாட்சின்னு போகலாம். இப்போது நம்ம நகை திருட்டு போனத யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அந்த திருடன்ட்டியாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அந்த ராஜா யாரோ தேசத்துக்கு, இல்லை இப்போ தற்கால ரீதினா அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கே அங்கே போய் தானே கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அந்த மாதிரி யார் அந்த பாகவதோத்தமாவோட பிடிக்க முடியுமோ, அந்த பாகவதோத்தமாவோட தினம் சம்சர்க்கம் இருக்கோ, அந்த எம்பெருமான் திருவடி வார்த்தை சேவிக்கிறதுக்கு அந்த பாகவதோத்தமாவெல்லாம் தினம் வரமாட்டாளா, அதனால் அவாகிட்ட இந்த மாதிரி நம்மாழ்வார் பரிதவிக்கிறார், அங்கே போங்கோன்னு நிருசிம்மன் சொல்லலாமா இல்லையா, அதனால தான் நிருசிம்மன்கிட்ட பிரார்த்திக்கிறார். ஏன்னா பாகவதோத்தமாள் கிடைச்சா அவளுடைய சம்சர்க்கம் அவருக்கு ஏற்பட்டு போடுறது, அங்கே கிடைக்கலேங்கிற பட்சத்தில் தானே பெருமாள்கிட்ட போகிறார். இப்போது ஒரு பாகவதாள் ஒஸ்தியா, பாகவத சமாகமம் ஒஸ்தியா, இல்லை பகவத் சன்னிவேசம் ஒஸ்தியான்னா பாஷியக்காரர் ஒரு சடக்னு அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் பதில் சொல்கிறார், பாகவத சமாகம்தான் ஒஸ்தி, பகவத் சன்னிவேசம் ஒஸ்தி இல்லைன்னு. ஏன்னா நம்ம விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்திலேயே பாகவதோத்தமாளுக்கு அவ்வளவு ஏத்தத்தை கொடுத்துருக்கு நம்ம சம்பிரதாயம். இப்போது இதைத்தான் அந்த சிஷ்யனானவன், நான் வேதங்களை ஓதிய பிறகு மற்றவர்களுக்கும் ஓதுவிக்க வேணும், எனக்கு 1000 சிஷ்யர்கள், அது யதா மாசா ஹர்ஜரம், எப்படி அந்த சூரியன் ஒரு நாள் கழிய கழிய நாட்கள் செல்லின்று அது சம்பத்சரம் ஆறதோ அதே மாதிரி எனக்கு நிறையா சிஷ்யர்கள் வந்து சேரணும். சரி, சேர்ந்தா அதுக்காக நீ என்ன பண்ணுவ, போர்பவசு வரிதிவாயேதாஸ்திஸ்ரோ வியாஹிருதயா அப்படின்னு
அந்த அஞ்சாவது அனுபாகத்தில் முதல் மந்திரம். பூர்புவஸ்வரிதிவா ஏதாஸ்திஸ்ரோ வியாகிருதயா. பூஹுனா நாம் வசிக்கிறதான இந்த பூமண்டலம், புவஹாங்கிறத அந்தரிக்ஷம் அல்லது ஆகாசம், சுவஹாங்கிறது சொர்க்கலோகம். இந்த மூணும் வேதத்துலேயும் சம்ஸ்கிருதத்தில் வியாகிருதி வியாகிருத்தின்னு சொல்லுவாள். வியாகிருத்தின்னா என்னென்னா எதை நாம் உச்சாரணம் பண்ணுறோமோ அதுக்கு வியாகிருத்தின்னு பேர். நாம் உச்சரிக்கிறதுக்கு பேர் வியாகிருத்தின்னு பேர். அதை விவிதே கர்மணி ஆஹ்ரியந்தே பிரத்யுத்தந்த இதி வியாகிருதயா அப்படிங்கிறது விக்கிரக வாக்கியம் அங்கே. அதனால் எதை நாம் உச்சாரணம் பண்ணுறோமோ அதுக்கு வியாகிருத்தின்னு பேர். விவிதே கர்மணி ஆஹ்ரியந்தே பிரயுஜ்யந்த இதி வியாகிருதயான்னு. இது இப்போது முதல்ல பூஹு புவஹா சுவஹா அந்த ருக் யஜுர் சாமங்கிற மூணு வேதத்தையும் கடைஞ்சி அதுலேருந்து அ உ பூஹு புவஹா சுவஹா அப்புறம் அதையும் இது பண்ணும்போது அ உ மங்கிறதான மூணு அக்ஷரங்களை எடுத்து அதனாலே பிரணவத்தை பிரம்மா பண்ணாருங்கிறத நாம் போன இதில் பார்த்தோம். ஆனால் மாகாசமஸ்வர்னு ஒரு மகரிஷி, அவர் வியாகிருதி மூணு இல்லை நாலுன்னார். அதுக்கு காரணமும் சொன்னார். என்னன்னா அந்த நாலாவது பூஹு புவஹா சோவா மனா மகஹா ஜனஹா தபஹா சத்தியம்னு அந்த ஏழு லோகத்தையும் சொல்லிட்டு போகிறாளோன்னு. அப்போது முதல் மூணு லோகத்தை சொன்னோம், மகஹாங்கிற நாலாவது லோகம் அதுவும் ஒரு வியாகிருத்தின்னு வச்சுக்கணும் அப்படின்னு அந்த மாகாசமஸ்வர்ங்கிறது சொன்னார். இவருக்கு மாகாசமஸ்வர்ங்கிற பேர் எப்படி வந்ததுங்கிறதே ஒரு ஆச்சரியமான ஒரு தாந்தம். அதாவது யாகங்களில் எந்த பாத்திரமானது உபயோகப்படுத்தப்படுகின்றதோ அந்த பாத்திரத்துக்கு சமசம்னு பேர். அந்த சமசங்கிறதான யாகத்துக்கு வேண்டியதான பாத்திரத்தை எப்போதும் ஒரு ரிஷி தங்கிட்ட வச்சுட்டு இருப்பார். எப்போதும் யாகம் பண்ணிகிட்டே இருப்பாரா அந்த ரிஷி. அதனால் அவருக்கு மகாசமஸ்வர்னு பேர். அந்த மகாசமஸ்வர்ங்கிற ரிஷியினுடைய பிள்ளை இவர் மகாசமஸ்வர். இப்போ சம்ஸ்கிருதத்தில் அப்பாவுடைய புள்ள சொல்லணும்னா, அப்பா பேரை சொல்லி புள்ள சொல்லணும்னா அது ஒரு கால் வாங்கிடுவார். மகாசமஸ்வர் புள்ள மகாசமஸ்வர் அப்படின்னு. இப்போது வசுதேவருடைய புள்ள, வசுதேவனுடைய புள்ள வாசுதேவன் அந்த ஒரு கால் போட்டுண்டோமோனோ. இப்போ ராமனை கூட தசரதனுக்கு என்ன பெருமைன்னா பத்து திக்குலையும், எட்டு திக்கு தானே பத்துன்னா அப்படியே 90 டிகிரிஸ் மேலேயும் போவானா, அப்படியே 90 டிகிரிஸ் கீழியும் பாதாள லோகம் வரைக்கும் போவானா ரதத்தை ஓட்டிண்டு. அதனாலே தச திசைகளிலும் ரதத்தை செலுத்த வல்லமையுடையவன்கிறதுனால அவனுக்கு தசரதின்னு பேர். இப்போது ராமனை சொல்லும்போது அது ஒரு கால் வாங்கிவிடுறோம். தாசரதி, தாசரதினா ராமன் அர்த்தம். அந்த மாதிரி அப்பா பேரை வச்சு பிள்ளைய சொல்லணும்னா ஒரு காலை வாங்கிண்டா போகிறோம், வாங்கிண்டா. இப்போது மகாசமஸ்வருடைய புள்ள இந்த மகாசமஸ்வர். அந்த மகாசமஸ்வருங்கிற ரிஷி சொல்கிறார், ஆங்கிறது ஒரு எழுத்து, ஊங்கிறது ஒரு எழுத்து, மேங்கிறது ஒரு எழுத்து. அப்போது ஆங்கிறது பிரம்மாவை சொல்லும், ஊங்கிற எழுத்து விஷ்ணுவை சொல்லும், மேங்கிற எழுத்து சம்ஹாரமூர்த்தியான ருத்ரனை சொல்லும். இந்த முதல் ரெண்டு எழுத்தான ஆவும் ஊவும் சேர்ந்து ஓன்னு ஆகும். அப்போ அது ரெண்டு மாத்திரை. அதுக்கப்புறம் மகார உத்தரசந்து ஓம்னு அது மூணு மாத்திரை ஆகும். ஆனால் ஓமை நம்ம அப்படியே உச்சரிக்கிறோம், ஓம்னு கொஞ்சம் நீட்டி உச்சரிக்கிறோம் இல்லையா அரை மாத்திரை. அதனால் இந்த அரை மாத்திரை நீட்டுறத இந்த மகாங்கிற வியாகுருத்தியிலேருந்து எடுத்துக்கணும். இந்த நாலாவது வியாகுருத்தி அப்படின்னார் பெரியாழ்வாரும். மூலமாகிய ஒற்றை எழுத்தை மூன்று மாத்திரை உள்ளழ வாங்கினார். அப்போ மூலம், மூலம்னா இந்த பிரணவம், பிரணமாகிய ஒற்றை எழுத்தை, அது ஒரே ஒரு எழுத்து,
அதை மூன்று மாத்திரை அ உமான்னு மூணு இருக்கிறதுனால மூணு மாத்திரை. உள்ளழ வாங்கினா ம்னு சொல்கிறோமோ அதை அந்த உள்ளழ அரை மாத்திரை வாங்கணும். அது அந்த அரை மாத்திரை எதுன்னா அதுதான் இந்த மகா. இப்போது பூஹு புவஹா சுவஹா மூணும் சேர்ந்து அந்த பிரணவம்னு ஆச்சு. அதோட நின்றுள்ள அதுக்கப்புறம் அந்த உச்சாரணம் வியாகிருதிங்கிறதே உச்சாரணம் தானே, அந்த உச்சாரணத்தில் அந்த இம்முங்கிற அது அனுஸ்வாரம்னு சொல்லுவாள் சம்ஸ்கிருதத்தில். அந்த அனுஸ்வாரத்தை நாம் கொஞ்சம் நீட்டி சொல்கிறோமே அதனால் ஓம்னு அதை இது அந்த அதுக்கு அர்த்தம் என்னன்னா சாக்ஷாத் பகவானே அப்படின்னார். தத் பிரம்ம ச ஆத்மா அங்கான்யன்யா தேவதாஹ. அது அதுக்கு முன்னால் அந்த மகா சமஸ்டர் அதை வெளியிட்டாருங்கிறதுக்கு தசாமுகஸ்மை தாம் சதுர்த்தீம் மகா சமஸ்ச பிரவேதயதே மஹ இதி தத் பிரம்ம ச ஆத்மா அங்கான்யன்யா தேவதாஹ அப்படிங்கிறது சிக்ஷாவல்லி. தத்து அந்த நாலாவது வியாகிருத்தினான மகாங்கிறது பிரம்ம சாக்ஷாத் பரபிரம்மே. ஏன்னா இந்த மும்மூர்த்திகளான பிரமன் விஷ்ணு சிவன் மூணு பேரும் முதலாவான் மூவரே அம்மூவருள்ளும் முதலாவான் மூரி நீர் வண்ணன்னு பொய்யாழ்வார் முதல் திருவந்தாயிலே சாய்ச்ச மாதிரி இந்த மகாங்கிறது அதாவது படைப்பு கடவுளான பிரம்மன் காத்தற்கடவுளான விஷ்ணு அதான் பகவான் தானே விராட் சரீரத்தில். அதுக்கப்புறம் சம்ஹார மூர்த்தியான ருத்ரன். இந்த மூணு பேரும் மூணு விதமான தொழில். ஆனால் இந்த மூணு பேருக்கும் நாயகன் ஒருத்தர் வேணுமே, அந்த நாயகன்தான் பரபிரம்மம். அதுதான் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன். அந்த மகாங்கிற நாலாவது வியாகிருதி இருக்கே அது அந்த பரபிரம்மத்தை சொல்கிறது. பிரம்ம பிரம்மங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா எது மகத்தாக இருக்கோ எது பெருசாக இருக்கோ அது பிரம்மம். இப்போ மகான்னா பெருசுன்னு தானே அர்த்தம். அதனாலே அந்த பெரிதுங்கிற சப்தம் அங்கே இருக்கிறதுனாலே அது பகவானை சொல்கிறது அப்படின்னா சஹா அந்த நாலாவது வியாகிருத்தியான மகா அல்லது அந்த பிரம்மமானது ஆத்மா எல்லாவற்றினுள்ளும் எல்லாவற்றிலும் நிலை பெற்றிருக்கிறது அப்படின்னா. இப்போது சம்ஸ்கிருதத்தில் தாது பாடம் தாது பாடம்னு சொல்லுவாள். ஆப் லு வியாப்தௌ அப்படிங்கிறது அதாவது ஆப் மா அது ஆப்மான்னு வரும். அந்த வைதீக வியாக்கரணப்படி அந்த இப்புங்கிற எழுத்து போய் அதில் இத்துங்கிற எழுத்து அங்கே வரும். அப்போது அந்த வைதீக வியாக்கரணத்தை ஒட்டி இப்புக்கு பதிலாக இத்து சேரும்போது அது ஆத்மான்னு ஆகும். ஆத்மான்னா என்ன அர்த்தம்னா உள்ளும் வெளியும் எங்கும் நிறைந்துள்ள வஸ்துக்கு ஆத்மான்னு பேர். இப்போது அந்தர்பகித்தத சர்வம் வியாப்பிய நாராயணஸ்திதகான்னு சொல்கிறோமோனோ அந்த மாதிரி அங்காணி அந்யா தேவதாக இந்த பரபிரம்மத்துக்கு மற்ற எல்லா பொருள்களும் எல்லா தேவதைகளும் சரீரம். அவனை ஒழிந்த அவனுக்கு எல்லா அவனை ஒழிந்த அனைத்து பொருள்களுமே அவனுக்கு சரீரம். அதுதான் சாஸ்திரம் சொல்லும் சுயவித்திருத்த வஸ்துக்கள் எல்லாவற்றிற்கும் அவன் ஆத்மா அதாவது சரீரி. அப்போது பகவானை தவிர இருக்கிறதான சமஸ்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த சேதனாச்சேதனங்கள் எல்லாம் பகவானுக்கு சரீரம். இதுதான் நம்ம வைஷ்ணவ சித்தாந்தத்தில் பிரதான பிரதிதந்திரம்னு ரகசிய திரைசாரத்தில் சுவாமி தேசிகன் அதி அற்புதமாக சாதிக்கிறார். மற்ற சித்தாந்திகள் இசையாமே நம் வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கே ஒரு அசாதாரணமான தர்மம் இது.
அதனால் இந்த பிரதிதந்திரம் பகவான் சரீரி, அவனை ஒழிந்த அனைத்தும் அவனுக்கு சரீரம்னு அந்த சரீர ஆத்மபாவத்தை சொல்கிறது அதுதானே விசிஷ்டாத்வைத்தம், அதுதானே வைஷ்ணவம். அந்த மகஹாங்கிறது ஒப்புயர்வற்றது, அதனாலே அது மகஹாங்கிற சப்தத்தாலே சொல்லப்படுறது. பகவான் நாராயணன் தனக்கு தான் ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயார் எம்பெருமானுக்கு சமமாகவோ அல்லது எம்பெருமானை காட்டிலும் மேற்பட்டவனாகவோ யாரும் இல்லை. அதை ரகசித்திரை சாஸ்திர சுவாமி தேசிகனும் ரொம்ப ரசமாக சொன்னார். எம்பெருமான தரித்திரன்றார், சமாதிக தரித்திரன். ஏன்னா தரித்திரன்னா என்ன, ஏழ்மை இல்லாதது. அப்போது எம்பெருமானுக்கும் இல்லைங்கிறது இருக்குது. என்ன இல்லைன்னு இருக்குன்னா அவனுக்கு சமமாக வேற யாரும் இல்லை, அவனை விஞ்சி அவனை காட்டிலும் மேற்பட்டும் யாரும் இல்லை. அதனால் இந்த ரெண்டு விஷயங்களில் அவன் தரித்திரன். அப்போது சம அதிக, இந்த ரெண்டிலேயும் தரித்திரன், சம அதிக தரித்திரன். அதில் சமாசத்தில் இருக்கும்போது சம ப்ளஸ் அதிக சமாதிகன்னு ஆகிடும். அப்போது சமாதிக தரித்திரன்னு எம்பெருமானுக்கு ஒரு நாமதேயமே சூட்டுறார் சுவாமி தேசிகன். இப்படி இந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த மகஹாங்கிற நாலாவது வியாகிருத்தினாலே சொல்லப்படுறான். அப்போது இந்த மகஹாங்கிற சப்தம் அந்நிய தேவதைகளை, அதாவது இத்தர தேவைகளை ஒருபோதும் சொல்லாது. மகஹாங்கிற சப்தத்தை சொல்லிட்டா அது சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணத்தான் குறிக்குமே தவிர மற்ற யாரையும் குறிக்காது. அந்த மகஹாங்கிற சப்தத்துக்குள்ள எல்லா தெய்வங்களும் எல்லா தேவதைகளும் அடக்கம். அதைத்தான் ஆழ்வார் இந்த அங்கான்யன்யா தேவதாகனு சொல்கிறோமே இந்த ஸ்ருதி வாக்கியத்தை அப்படியே திருவாய் மொழியிலே நம்ம ஆழ்வார் நம் கண் முன்னால் ஒன்றும் தேவம் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லான்றுங்கிறதான அந்த நாலாம் பத்தில் பத்தாம் திருவாய் மொழியில் அழகாக காண்பிக்கிறார். பேச நின்ன சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகனவனே கபால நன்மோக்கத்து கண்டு கண்ணின். அப்போது சரி, பரதெய்வம்னு சொல்கிறதான அந்த சிவனுக்கும் பிரமனுக்கும் மற்றவர்க்கும் அதாவது பிறர்க்கும் நாயகன் அந்த ஸ்ரீமானான நாராயணன், அவன்தான் அந்த மகஹாங்கிறதான நாலாவது வியாகுருத்தினாலே சொல்லப்படுறான். இப்போது ஆத்மா சரீரம் பெருமாள். இப்போது ஆத்மானா இது சரீரம்னு ஒன்று இருக்குது, ஆத்மானு ஒன்று இருக்குது. இப்போது அந்த ஆத்மா சொன்னபடி சரீரம் கேட்கணும் இல்லையா, அது கேட்கும். எப்போன்னா இளம் பிராயத்தில் இருக்கும்போது, ஒருத்தனுக்கு 35-40 வயசு வரைக்கும் இந்த ஆத்மா சொல்கிறபடி சரீரம் கேட்கும். ஏன், போனா போகும், எழுந்துருனா எழுந்துரும், உட்காருனா உட்காரும், எல்லாம் பண்ணும். அதுக்கப்புறம் நாளாக ஆக ஆக இந்த சரீரமானது ஆத்மா சொல்கிறத கேட்காது. ஏன்னா அதுக்கு உடலில் உபாதை வந்துடும், முட்டி நடக்க முடியாது, உட்காந்தா ஏந்துக்க முடியாது, ஏந்தாக்க முடியாது, நின்னால் நடக்க முடியாது, இப்படி எத்தனையோ வரும். அப்போது ஆத்மா சொன்னதை சரீரம் இளமையில் கேட்கும், அது கேட்கணும், அதுதான் நீதி. ஆனால் அது உள்டாவாக இருக்கீங்க. சின்ன வயசில் ஆத்மா சொல்கிறத சரீரம் கேட்கறது, வயசு ஆகி போச்சுன்னா 60 வயசு 70 வயசு 80 வயசுன்னா இந்த ஆத்மா சொல்கிறத சரீரம் கேட்கறது இல்லை. அதே மாதிரி இளமை காலத்தில் பகவான்கிட்டயே நாம் போகிறதில்லை. ஏன்னா அப்போ உடம்பில் நமக்கு நிறைய தெம்பு இருக்குது, அது 2 தரம் 3 தரம் சந்த சொன்னாலே நமக்கு சட்டுன்னு பிடிச்சிட்டு வந்துடும். அதுதான் இந்த வேதமோ பிரபந்தமோ ஊனல் போட்டு அந்த கர்ப்பாஷ்டமோன்னு அந்த 7 வயசு 8 வயசில் சொல்லி வைக்க ஆரம்பித்தா 12-13 வயசுக்குள்ளே அவன் முடிப்பான். அது இல்லாத இப்போது 50 வயசு 60 வயசுக்கு மேலே கற்றுக்கணும்னு, பெட்டர் லேட் தான் நெவருங்கிறது வேறு. இதை இப்போவாவது நமக்கு புத்தி வந்து ஞானம் வந்து நம்ம வந்தோமேங்கிறதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயம்தான், அது நான் இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் அந்த இளமயிர் கல்லுன்றாலும் அந்த மாதிரி அந்த இளம்பிராயத்திலே நாம் கற்றுக்கிட்டோம்னா அது பசுமரத்தாணி மாதிரி நம்ம மனசில் பதியும். இப்போது ஒரு அப்போ 4 தரம் சந்தை சொன்னால் 5வது தரம் திருப்பி சொல்லுவான், இப்போ 40 தரம் சந்தை சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி சொல்கிறதும் கஷ்டமாக இருக்கிறதான ஒரு நிலைமை. எப்பவும் பாருங்கோ இந்த சரீர உபாதியெல்லாம் 40-45 வயசு மேலே தான் ஆரம்பிக்கும். இப்போது ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவா தான் இங்கே அடியன் உபன்யாசத்தில் பார்க்குறேன், அவள் தான் வந்து உட்கார்றா, இளைஞர் யாரும் வரதில்லை. அவளும் நெடுஞ்சு நெடுஞ்சுண்டு, ஏன்னா இந்த அந்த வயசில் கீழே முதுகுலேருந்து கழுத்து பிளறி தலை வரைக்கும் அந்த எலும்பு சொல்கிறத கேட்குறதில்லை, அதனால் உட்கார முடியல, இது பண்ண முடியல, ரொம்ப மரணாவஸ்தப்பட்டுருக்கா. அப்படி அந்த சின்ன வயசில் இது பண்ணிக்கணும், அதை தான் இங்கே சொல்கிறார். நாம் கண்ணால் பார்க்குறதான விஷயங்களை வச்சுண்டு நாம் கண்ணால் பார்க்காத விஷயத்துக்கு திருஷ்டாந்தமாக சொல்லி, அதாவது நாம் கண்ணால் பார்க்கின்ற 4 விஷயங்கள் எடுத்துக்கிட்டு கண்ணால் பார்க்காத 4 விஷயத்தை சொல்லி, அப்போ 4 × 4 11 விஷயங்களை சொல்லி, அதில் நமக்கு வைசம்பாயனர் பிருகுவ ஒரு இதாக வச்சுன்னு நமக்கு புரிய வைக்கிறார். அப்போது வேதம் நமக்கு இப்படி புரிய வைக்கணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டு புரிய வைக்கிறது. இப்போது 4 வியாகிருதிகளுக்கு 4 திருஷ்டாந்தம், பூஹு புஹா சுவஹா மகான்னு 4 வியாகிருதி, அந்த 4 வியாகிருதிக்கு 4 திருஷ்டாந்தத்தை சொல்லித்து, முதல்ல லோகத்தை சொல்லித்து, அப்புறம் தேவதையை சொல்லித்து, அப்புறம் வேதத்தை சொல்லித்து, அப்புறம் பிராணனை சொல்லித்து, அதை சொல்லி நமக்கு விளங்க வைக்கிறது. பூரிஜிவ அயம் லோகா புவ இத்யந்தரிக்ஷம் சுவரித்யசௌ லோகஹ மஹ இத்யாதித்யஹ ஆதித்யேன வாவ சர்வே லோகா மஹீயந்தே அப்படின்றது. இந்த மந்திரத்தில் லோகமானது முதல்ல எடுத்துட்டுப்பட்டது, அதாவது பூரி திவா லோகஹ புஹு புவஹா சுவஹா மகான் 3-4 வியாகிருதி எடுத்துட்டோமா, அதில் பூஹுங்கிற வியாகிருத்தியை நாம் வாசம் பண்ணுற இந்த பூலோகமான நினச்சிக்கோ. பூவ இத்யந்தரிக்ஷம் ஆகாசம்னு சொல்கிறோமே, அந்தரிக்ஷம்னு சொல்கிறோமே, அதை புவஹான்னு வச்சுக்கோ. சுவரித்ய சௌலோகா, அந்த சொர்க்கலோகம் இருக்கே அதை சுவஹான்னு வச்சுக்கோ. இப்போ பூஹுன்னா இந்த பூமண்டலம், புவஹான்னா அந்தரிக்ஷம், சுவஹான்னா சொர்க்கலோகம், இது 3 வச்சுக்கோ. மஹ இத்யாதித்யா, அந்த மகாங்கிற வியாகிருத்திய எதா நினச்சிக்கோ, ஆதித்யனா சூரியனா நினச்சிக்கோன்னு இது வேதம். இது அப்போது 4வது, இந்த 3 காட்டிலும் ஒசத்தி 4வதுன்னு சொன்னேளோனோ, ஏன்னா மகாங்கிறது பூஹு புவஹா சுவஹா 3யும் கட்டி ஆள்றது, 3க்கும் நாயகன், அதனாலே அது ஒஸ்தின்னு சொன்னோமே. இப்போது பூலோகத்தை காட்டிலும் அந்தரிக்ஷத்தை காட்டிலும் இந்த சுவர்லோகமான அந்த சொர்க்கலோகத்தை காட்டிலும் ஆதித்யனை போய் மகத்துன்னு சொல்லுவானே, இது ஒரு சந்தேகம் வந்தது பிருகுவுக்கு. உடனே ஆச்சாரியரான வைசம்பாயனரை கேட்டான், இது கொஞ்சம் சரியாக இல்லாத மாதிரி தோன்றுறது, ஏன்னா சூரியன்கிறது இந்த பிருத்திவியை காட்டிலுமோ இல்லை அந்தரிக்ஷத்தை காட்டிலுமோ இல்லை சுவர்லோகமான சொர்க்கலோகத்தை காட்டினுமோ ஒஸ்தீன் அடியனுக்கு மனசுக்கு படலை. 2வது, இந்த சூரியனும் ரொம்ப தவிக்கிறான், எல்லாரும் இந்த சித்திர வைகாசியில் அது பிரயாணம் போனோம்னா அந்த சுட்டெரிக்கிற வெயில் அப்போது ரொம்ப நாம் பரிதவிச்சு போடுறோமே, அதனால் சூரியன் தபிக்கிறானே, அவனை போய் இத்யாதித்யான்னு அந்த
மகா இத்தியாதித்யான்னு மகத்துக்கு சொல்கிறது சரியாக படலைன்னா அடுத்த லைனை படிடான்னார். ஆதித்யேன வாவ சர்வே லோகா மஹீயந்தேன். அப்போது இந்த சூரியனாலே எல்லா உலகங்களும் பிரகாசம் அடைகின்றன. அப்போது பிரகாசம் அது எல்லா பொருள்களுக்கும் ஒளி கிடைக்கிறது. எல்லா பொருள்களும் இப்போ மரம் மட்டை செடி கொடி எல்லாம் அதுலேருந்து தான் வளர்ச்சி விடுறது. அதனால் வளர்ச்சி நாம் சாப்பிட்ட சாப்பாடு ஜெரிக்கிறதுக்கும் சூரியன் தான் காரணம். இப்படி பல காரணங்களை சொல்லி அதனால் இந்த பூகு புவகா சுவக காட்டிலும் அந்த நாலாவதான பிரகாசம் உள்ளதான சூரியன் வஸ்தின்னர். இப்போது இந்த மகான பிரம்மத்தினுடைய குவாலிட்டிஸை ஒன்று ஒன்றா சொல்கிறார். அப்போது இது பகவான் பிரகாசமானவன், நல்ல அறிவுள்ளவன், சர்வஜ்ஞன் அப்படின்றத இங்கே ஸ்பஷ்டமாக இந்த ஆதித்ய இப்போது நாலாவதாக மகத்துன்னு அங்கே மகான்னா ஸ்ரீமன் நாராயணன் சொல்லிட்டோம். இப்போ அந்த இடத்துல பூஹு போகா சுவகா வச்சுண்டு அதுக்கப்புறம் ஆதித்யனான சூரியனை சொல்லிருக்கிறதுனால அந்த சூரியன் போன்று பிரகாசிப்பவன் எம்பெருமான் இல்லையா, அவன் தேஜஸ்வி அப்படின்றத ஸ்பஷ்டமாக காமிச்சார். ரெண்டாவது அதே இதில் அடுத்த அனுபவத்தில் பூரிதிவா அக்னிஹி புவ இதி வாயுஹு சுவரித்யாதித்யா மஹ இதி சந்திரமா சந்திரமசா வாவ சர்வாணி ஜோதி கும்ஷி மஹீயந்தே அப்படின்னார். இந்த முதல்ல லோகத்தை உதாரணமாக காமிச்சார் திருஷ்டாந்தத்தில், இப்போ தேவதைகளை காமிக்கிறார். அதில் என்ன காமிக்கிறார்னா பூஹு பூரி திவா அக்னிஹி. இப்போ அந்த பூஹுங்கிற வியாகிருத்தியை அந்த அக்னி நெருப்பாக வச்சுக்கோ. புவ இதி வாயுஹு அந்த வாயுங்கிறத புவஹான்னு வச்சுக்கோ. சுவரித்யாதித்யா அங்கே மகஹான்னு சொன்ன முதல் லோகத்தில் திருஷ்டாந்தத்தில் சொன்ன ஆதித்யனை ஒரு படி கீழே இறக்கிவிட்டார். இப்போ இறக்கி அவரை நீ சுவகான்னு சுவரித்யாதித்யா அந்த சூரியனை சுவகான்னு நினச்சிக்கோ. அப்போ மகஹா எது, அது சந்திரன். அப்போ தான் மக இதி சந்திரமாஹான்னு அந்த சந்திரனை வந்து மகஹான்னு வச்சுக்கோ. ஏன் தெரியுமா, சந்திரமாவம சர்வாணி ஜோதி கும்ஷி மஹீயந்தே சந்திரமசாவாப சர்வாணி ஜோதி கும்ஷி மஹீயந்தே. அக்னி வாயு சூரியன் இதெல்லாத்த காட்டிலும் சந்திரன் ஏன் வசத்தி, ஏன்னா ஆதித்யன் தப்பிக்கிறான், அதாவது அவன் சுட்டு எரிக்கிறான். ஆனால் சந்திரனுக்கு வெளிச்சம் வருது, ஆனால் ரொம்ப குளிர்ச்சியாக தன்மையாக இருக்குது இல்லையா. யாராவது சூரிய சோறுன்னு சாப்பிட்றாளா, நிலாச்சோறுன்னு அந்த சித்திரான்னங்கள்லாம் பண்ணிண்டு ஒரு கடற்கரையிலையோ இது இல்லை மொட்டை மாடியிலையோ நிசப்தமாக பௌர்ணமி வேளையில் மேலே உக்காண்டு அந்த சந்திரன் பிரகாசிக்கும்போது குளு குளுன்னு அந்த தென்றல் காற்று அடிக்கும்போது அதுக்கு தொட்டுக்க வடம் அப்பளம் இதெல்லாம் இந்த சித்திரான்னத்தை இன்றைக்கும் பல பேர் சாப்பிட்றது அனுபவிக்கிறத நாம் கண்கொண்டு பார்க்குறோமே. அதனால் குளிச்சு போகணும், அந்த பிரகாசத்தினால தாபம் இருக்கக்கூடாது, அதனால் சூடு இருக்கக்கூடாது, உஷ்ணம் இருக்கக்கூடாது, தகிக்கப்படாது, அது குளிர்ச்சியாக இருக்கணும். இப்போது அக்னி இந்த சந்திரனுடைய முதல் கலையை சாப்பிட்டு விருத்தி அடைகிறான்னு வேதம் சொல்லித்து. சந்திரஸ்ய பிரதமாம் பிபதே அக்னிஹீன். அப்போது பிரதமாம் பிபதே அக்னிஹிங்கிறதுனால அந்த முதல் கலையை சாப்பிட்டுட்டு சந்திரனுடைய முதல் கலையை பருகிட்டு அதனாலே விருத்தி அடைகிறான் அக்னின்னு வேதம் சொல்லிருக்கு.
அப்போது இந்த அக்னியாதி தேவதைகளை விருத்தியடைய செய்பவன் இந்த சந்திரன். இப்போது நட்சத்திரங்களுக்கெல்லாம் ஒளி எங்கேருந்து கிடைக்கிறதுன்னா இந்த சந்திரன்லேருந்தே கிடைக்கிறது. அப்புறம் இந்த சூரியனுடைய தேஜஸு கூட சந்திரனாலே தான் விருத்தியடைகிறதுன்னு வேதம் சொல்கிறது. அதனால் இங்கே சந்திரனை நசத்தி அதுக்கு ஒருபடி கீழே சூரியனை இறக்கி இந்த தேவதா மந்திரத்தில் பூரிதிவா அக்னிஹி புவ இதி வாயுஹு சுவரித்யாதித்யா மஹ இதி சந்திரமா சந்திரமசாவாவ சர்வாணி ஜோதீகும் ஷீமஹீயந்தேன். அதுக்கப்புறம் பூரிதிவாருச்சா புவ இதி சாமானி சுவரிதீயூகும்ஷி மஹ இதி ப்ரஹ்ம ப்ரஹ்மணாவாவ சர்வே வேதாமஹீயந்தே அப்படின்னு வேதத்தை பற்றி அடுத்த மந்திரத்தில் சொல்கிறார். பூரிதிவா ருச்சா ருச்சா ருச்சான்னா ருக்வேதம். அப்போது பூஹூன்னு ருக்வேதத்தை வச்சுக்கோ. புவ இதி சாமானி சாம வேதத்தை புவஹாங்கிற வியாகுதியாக வச்சுக்கோ. சுவரிதிய ஜூகும்ஷி அந்த சுவஹாங்கிற வியாகுதியாக யஜுர்வேதத்தை வச்சுக்கோ. மக இதி பிரம்ம அந்த மகங்கிறது அது பிரம்ம. இங்கே பிரம்மன்னா அந்த ஓங்காரம். அதில் என்ன வர்றதுன்னா பிரம்மணாவாவ சர்வே வேதாமஹீயந்தே. பிரம்மங்கிற சப்தத்துக்கு ஓங்காரம்னே அர்த்தம், பிரணவம்னே அர்த்தம், ஓம்னே அர்த்தம். எல்லா வேதங்களினுடைய ஆரம்பத்திலும் முடிவிலும் இந்த பிரணவமானது ஓதப்பட்டு வரதை இன்னைக்கும் பார்க்குறோம். அதனால் சதுர்வேதங்களுக்கும் பிரவிற்த்தி எதனாலேன்னா இந்த ஓங்காரத்தினாலே. அப்போது ருச்சஹா சாமானி யஜூஹுஷி இந்த மூன்று வேதங்களுமே எதனால் விருத்தியடைகின்றதன்னு பார்த்தா அந்த ஆரம்பத்திலேயும் முடிவிலேயும் பிரணவமானது ஓதப்படுவதனாலே விருத்தியடைகிறது. அதனால் அந்த மகாங்கிற பெரிதானதை இந்த பிரணவத்தையே வச்சுக்கோன்னார். அதுக்கு அடுத்த மந்திரத்தில் இன்னும் அத்தி அற்புதமாக சொல்கிறார். பூரி திவை பிராணஹா புவ இத்யபானஹா சுவரி திவ்யானஹா மஹ இத்யன்னம் அன்னேன வாவ சர்வே பிராணாமஹீயந்தேன். இதில் பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன்னு அந்த பிராணனுக்கு கீழே இருக்கிறது அதெல்லாம் இதைத்தான் நம்ம அந்த பிராணாகுதின்னு பண்ணுறோமே, அதாவது பரிசேஷணத்தின் போது சொல்கிறோமோ நான் சுவாகா சுவாகான்னு. அதில் இப்போது இந்த பிராணங்கிறது இருக்கே அது சரீரத்தில் எப்போதும் மேல் நோக்கியே போகும். அபானங்கிறது எப்போதும் கீழ் நோக்கியே போகும். சமானங்கிறது அந்த ஆகாரம் நம்ம சாப்பிட்றோமோனோ நாம் சாப்பிட்றத அது இரத்தமாக மாற்றும். ஆகார சக்தியை அது அந்த ஆகாரத்தினுடைய சக்தியெல்லாம் இரத்தமாக்கிறதுக்கு சமானங்கிற இது. உதானங்கிறது அந்த சரீரத்தை ஃபிட்டாக வச்சுக்கும், அதாவது எழுந்திரு உக்கார் நடன்னு வியாபிருத்தம் உள்ளதாக அந்த உதானன். இந்த உதானன் குறைய குறைய அவன் பெட்ரிடன் ஆயிடுவான். பெட்டில் படுத்துனா அவனால் ஏந்துக்க முடியாது, நடக்க முடியாது, ஓட முடியாது. அதனால் உதானன் நன்னாக இருக்கிற வரைக்கும் அந்த சரீரத்தை எழுப்பி அது நடக்க வச்சுவிடும். வியானன்னா அதுதான் இந்த வியானன் சரியாக வேலை செய்யலேன்னு வச்சுங்கோ அப்போ தான் நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது. எல்லாம் வேதத்தில் சொல்லிருக்கு. இதோ இன்றைக்கி மெடிக்கல் சயின்ஸ் இன்றைக்கி வந்தது, வேதம் இன்றைக்கோ கொடுத்து வியானன் அதை பம்பிங் தி பிளட் ஆல் ஓவர் த பாடி அதுக்கு இந்த வியானங்கிறது. அதுதான் இரத்தத்தை
ஒரே சீராக எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் அந்த செல்லு வரைக்கும் கொண்டு போய் அங்கே அந்த கரியமில வாயுனாலே அசுத்தமாகி அதை திருப்பி இதயத்துக்கு கொண்டு வந்து சுத்தி பண்ணத்துக்கு அப்புறம் அந்த சுத்த ரத்தமானது எல்லா இடத்துக்கும் இந்த வியானங்கிற இதனால தான் போகிறது. அது பிராணனுடைய ஒரு வகை. பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன்னு இப்படி இருக்க இதில் பூரி திவை பிராணஹா அந்த பூஹுங்கிற வியாகிருத்தியா நீ பிராணனை நினச்சிக்கோ. புவ இதி அபானஹா அப்போது அந்த அபானனை புவஹாங்கிற வியாகிருதியா வச்சுக்கோ. சுபரிதி வியானஹா இந்த வியானன்னு ஒன்று இருக்க அந்த வியானங்கிறத சுவஹான்னு வச்சுக்கோ. மக இத்தியன்னம் அந்த அன்னம் இருக்க அதை மகஹாங்கிற நாலாவது வியாகிருதியாக வச்சுக்கோ. இப்போது பிராணனை காட்டிலும் அபானனை காட்டிலும் வியானனை காட்டிலும் இப்போது வேதம் என்ன சொல்கிறது இந்த அன்னமானது ஒஸ்தின்னு சொல்கிறது. ஏன்னா மகஹா அன்னம்னு சொல்லிருக்கோம் நான். அதனால் அன்னேனவாப சர்வே பிராணாமஹியந்தேன்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த நாம் தினம் உட்கொள்வதான ஆகாரத்தினாலே தான் இந்த பிராணனோ அபானனோ சமானனோ உதானனோ வியானனோ விருத்தி அடைகிறது. அதுதான் நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ பிராணாயாமம்னு பண்ணுறோம். அது எதுக்காக பண்ணுறோன்னா இந்த அபானன் எப்போதும் மேல் நோக்கியே போகிற மூச்சு காத்திருக்க அதை கீழ் நோக்கி செலுத்துகிறோம் அந்த பிராணனை. அபானன்கிறது எப்போவும் கீழ் நோக்கி போய் குதபாகத்து வழியாக வெளியில் போயிடும். அதை நிலை நிறுத்தி அப்படியே மேலே கொண்டு வரும். கீழ் நோக்கி போகிற காற்றை மேல் நோக்கியும் மேல் நோக்கி போகிற காற்றையும் கீழ் நோக்கியும் கொண்டு வர்றது தான் அந்த கும்பகம்னு நாம் மந்திர ஜபங்களில் பண்ணுறோம் பாருங்க பிராணாயாமம் எல்லாத்துலேயுமே. அது எதுக்காகன்னா நம்மளுடைய தேக ஆரோக்கியத்துக்காக அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அழகாக அந்த எது பிராணன் எது வியானன் எது சமானன் அழகாக அப்புறம் அந்த அன்னத்தினாலே தான் அதெல்லாம் விருத்தி அடைகிறது. அதனால் அன்னத்தை அங்கே மகஹாங்கிற சப்தமாக நீ நினச்சிக்கோன்னு வருது. இப்படி நாலு இதில் நாலு இது அதாவது முதல்ல எதை காமிச்சார் லோகம் தேவதை வேதம் பிராணன்னு இந்த நாலுக்கும் பூஹூ பவஹா சுவஹா மகான்னு நாலு. அப்போ நானாங்கு நாலு இன்று நாலு பதினாறு விஷயத்தை சொன்னார். தாவா ஏதா சதஸ்ரச்சதுர்த்தா சதஸ்ரச்சதஸ்ரோ வியாஹ்ருதயா தாயோ வேத சவேத பிரம்ம சர்வேஸ்மை தேவா பலிமாவஹந்தி ஏதா இதுவரை நான் இதுவரையிலே சொல்லப்பட்டதான தாஹா அந்த சதஸ்ரோவா நான்கு பூஹு புவஹா சுவஹா மகஹாங்கிறதான நான்கு வியாகிருதிகளும் சதுர்தா அந்த லோகம் தேவதை வேதம் பிராணங்கிறதான நாலு திருஷ்டாந்தங்களாலே நான்கு விதங்களாக காட்டியதை நன்னா புரிஞ்சுக்கோ. வியாகிருதயாக இந்த வியாகிருதிகள்லாம் சதஸ்ரஹா நாலு இன்ட்டு நாலு பதினாறுன்னு சொல்கிறார். ஏன் அதை ஷோடசன்னு நேராக சொல்லிருக்கலாமோனோ? வேதம் என்ன சொல்கிறது? சதஸ்ரஹான்னு சொல்கிறது. அதை இது வேதம் காட்டிய வழியிலே ஆச்சாரிய அழும்போவா. ஆண்டாள் கூட எம்பெருமானுக்கு நான்கு தோள்கள்னு சொல்லலாமோனோ? ஈரிரண்டு மால்வரை தோள்னா அப்போது ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு தோள் பெருமாளுக்குன்னு சொன்னான் திருப்பாவேல. சுவாமி தேசிகனும் ரகசிய பதவிங்கிற ஒரு சில்லற கிரந்த ரகசியத்தை முடிக்கும்போது மூன்றில் ஒரு மூன்றும் மூவி முன்னான் மூன்றில் ஒரு மூன்றும் மூவி ரெண்டும் முன்னான்கும் தோன்ற தொலையும் துயர்னு
அந்த ரகசிய பதிவில் சாய்க்கிறார். மூன்றில் ரகசியத்ரயமாத்திரயசாரமாகிற அந்த மூணு இல்லையா, ரகசியம் மூணு ரகசியம், திருமந்திரம், அதுக்கப்புறம் துவயமந்திரம், சரமஸ்லோகம்னு மூணு இல்லையா, அந்த ரகசியத்ரயமான மூன்றில் ஒரு மூன்றும் பிரணவம் நமசு அப்புறம் சதுர்த்தி விபக்தியோடு கூடியதான நாராயண சப்தம், அந்த மூணும் சேர்ந்து எதாரது திருவஷ்டாட்சரமானது. அது ஒரு மூன்றும் மூவிரண்டும், மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு, அப்போது ஆறு பதங்கள் கொண்டது என்ன, துவயமந்திரம். அது ஸ்ரீமன்னாராயண சரணவ் அப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு பதம். சரணம் பிரபத்யே ரெண்டு ஒன்று மூணு, ஸ்ரீமதே நாலு, நாராயணாய அஞ்சு, நாமஹா ஆறு. இப்போ அது ஆறு பதம் இருக்கா, அதான் மூவிரண்டும் முன்னான்கும் த்ரீ இன்ட்டு ஃபோர், அப்போ பன்னெண்டு. அந்த டுவெல் இது சரமஸ்லோகம். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அகம் த்வா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மா சுஜஹா அப்படின்னு பன்னெண்டு பதங்கள். அந்த பன்னெண்டையும் அழகாக காமிக்கிறார். மூன்றில் மூன்றில் இரகசியத்ரயங்களிலே அந்த மூணில் ஒரு மூன்றும் திருவஷ்டாட்சரமும் மூவிரண்டும் துவயமந்திரமும் முன்னான்கும் சரமஸ்லோகமும் தோன்ற அதனுடையதான அந்த பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணாலே அந்த கருத்துக்களை எல்லாம் அந்த அர்த்தங்களை எல்லாம் உன் மனசில் தோணித்துன்னா தொலையும் துயர். இந்த புனரபிஜனனம் புனரபிமரணம்ங்கிறதான இருக்கிறதான திரும்ப திரும்ப செத்து செத்து புழைச்சுன்னு இருக்கமே அந்த பிறவி என்றதான துயர் போகும் அப்படின்னு மூன்றில் ஒரு மூன்றும் முன்னான்கும் மூவிரண்டும் முன்னான்கும் தோன்ற தொலையும் துயர்னு ஒரு அழகான குறளை பண்ணார். தாஹா முன்னால கூறியபடியான அந்த வியாகிரிகள், தாயோ வேத ச வேத பிரம்ம சர்வேஸ்மை தேவா பலிமாவஹந்தின்னு வரதா, தாஹா முற்கூறிய பிரகாரம் வியாகிருதிகளை யஹா எவனொருவன் வேதா உபாசிக்கின்றானோ அஸ்மை அப்படிப்பட்ட அந்த உபாசகனுக்கு சர்வே தேவாகா பிரம்ம ருத்ர இந்திராதி தேவர்கள் இருக்காளே அவா பலிம் அந்த பூஜைய ஆராதனத்தை ஆவகனி ஆவகந்தி அவா பண்ணுறாளாம். எவனொருத்தன் இந்த பதினாறு விதமாக இதை புரிஞ்சுகிண்டு இப்படி இந்த சம்மிதா உபாசனத்தை பண்ணுறானோ அந்த சம்மிதா உபாசனத்தை வியாகிருதிகளை உபாசனம் பண்ணுறவனுக்கு பிரம்மருத்ராதி தேவதர்களெல்லாம் ஆராதனம் பண்ணுறா, அவள் இந்த ஜீவாத்மாவை பூஜிக்கிறான்னு சொல்லி இந்த அஞ்சாவது அனுவாகத்தை சீக்ஷாவல்லியில் முடிச்சுது ஸ்ருதி. இப்படி நாலு நாளாக அதாவது பதினாறு விதங்களான வியாகிருதிகளை எவனொருத்தன் உபாசிக்கிறானோ அவன் பிரம்ம வித்தை அடைகிறான், அந்த பிரம்ம வித்தையானது அவனுக்கு சித்திக்கிறது. சமஸ்த தேவதைகளும் அதாவது பிரம்மருத்ராதி பிரம்மருத்ர இந்திராதி தேவைகள் எல்லாம் இவ்வுபாசகனை வணங்குகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், சேவிக்கிறார்கள்னு சீக்ஷா வள்ளி சொல்லி இந்த அஞ்சாவது அனுவாகத்தை தலை கட்டுறது. ஏதோ கடகடன்னு அந்த ஒரு அனுவாகத்தை முடிக்கணும்னு முடிச்சிட்டோம். கவிதார்த்தி சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.